ஹாய், ஹலோ டீச்சர்ஸ், குட் மார்னிங். நம்ம வந்து யூடைஸ் போர்ட்டலில் எப்படி வந்து ப்ராக்ரஷன் ரிப்போர்ட் வந்து ஃபீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் சர்ச் பாரில் போயிட்டு யூடைஸ் கவர்மெண்ட் இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூடைஸ் ப்ளஸ்ன்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் லாகின் ஃபார் ஆல் மாடல்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஸ்டூடெண்ட் மாடூல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் நம்ம வந்து ஸ்டேட்டு வந்து செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கோன்றத கொடுங்க. யூடைஸ் ப்ளஸ் எஸ்டிஎம்எஸ் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம ஸ்கூலினுடைய பாஸ்வேர்டு, ஹெச்எம் வந்து ஒரு நியூ வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை போடணும். இதில் கேப்பச்சா ஒன்று ஓப்பன் ஆகுது பாருங்கள், அதை வந்து நம்ம ஃபீட் பண்ணோம். ஃபீட் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். உங்களுக்கு யூடைஸ் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் அதில் 2024-25 இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனால் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ற பேஜ் ஓப்பன் ஆகுது, அதில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுடைய ஸ்கூல் கிளாஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா, அதில் போயிட்டு ப்ராக்ரெஸன் ஆக்டிவிட்டி அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ராக்ரெஸன் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணதும் நமக்கு ப்ராக்ரெஸன் மாடல் அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கோன்றத நம்ம கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் செலக்ட் கிளாஸ் அதுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய லாஸ்ட் இயர், அதாவது போன வருஷம் நம்ம எந்த கிளாஸ்ன்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கணும். செக்ஷன் இருக்குது பாருங்கள், செக்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கோன்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் எந்த கிளாஸ்க்கு வந்து கிளாஸ் எடுத்தோமோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய லிஸ்ட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஓப்பன் ஆகும். இப்போ இதை பாருங்கள், ஆனந்தகுமார் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டாட்டா ஓப்பன் ஆகியிருக்கு. அதில் ஃபுல்லாக இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது பாருங்கள். அவங்க ஃபாதர் நேமு, மதர் நேமு, இந்த பக்கம் ப்ராக்ரெஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரொமோட்டட் வித் எக்ஸாமினேஷன், அதாவது போன வருஷம் அவன் பாஸ் பண்ணிட்டான், ஸோ ப்ரொமோட்டட் பாஸ்டு வித் எக்ஸாமினேஷன்றத கிளிக் பண்ணிக்கணும். மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அந்த காலத்தில் அவன் லாஸ்ட் இயர் வந்து டோட்டல் பர்சன்டேஜ் என்ன மார்க் எடுத்தான் அப்படின்றத நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டண்டட், அந்த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அதை அந்த இடத்துல கிளிக் பண்ணணும். இதில் ப்ராக்ரெஷன் ஸ்டேட்டஸில் செலக்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன என்ன காலம்ஸ் வருது பாருங்கள். ப்ரொமோட்டட் பாஸ்டு வித் எக்ஸாமினேஷன், பாஸா, நாட் ப்ரொமோட்டட், நாட் பாஸ்டு, ரிப்பீட்டர், அப்புறம் ப்ரொமோட்டட் பாஸ்டு வித்தவுட் எக்ஸாமினேஷன்ஸ், டிஸ்கண்டினியூடு பிஃபோர் எக்ஸாமினேஷன், ப்ரொமோட்டட் பாஸ்டு ப்ரொவிஷ்னலி. இப்போ இதில் எதுவோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் அது நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டண்டன்ஸ், அட்டண்டன்ஸில் டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் ஆகுது என்னன்ட்டு அட்டண்டன்ஸு கொடுக்கணும். ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ், ஸ்டடிங் இன் சேம் ஸ்கூல், இதே ஸ்கூலில் அவன் படிக்கிறானா இல்லை வேறு ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிட்டானா அப்படின்றத நம்ம அங்கே மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எலிஜிபிள் ப்ரொமோட்டட் கிளாஸ் அண்டு செக்ஷன், அதில் அவன் எந்த கிளாஸ்க்கு ப்ரொமோட் ஆகியிருக்கான் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது எந்த செக்ஷன், ஏ செக்ஷனா பியா, அதை கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் அப்படின்றத கொடுக்கணும்.
ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கரெக்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம பக்காவாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு அப்டேட்டுன்றதை கிளிக் பண்ணணும். லாஸ்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் பண்ணி முடிச்சிட்டேன் என் கிளாஸ்க்கு அப்படின்றதுனால முடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா நீங்கள் ஃபைனலைஸ் அப்படின்றத லாஸ்ட்டாக கிளிக் பண்ணணும். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு ஓவர். நம்ம வந்து யூடைஸில் யூடைஸ் போர்ட்டலில் நம்ம ஸ்டூடெண்ட்னுடைய டீட்டெயில்ஸை நம்ம பக்காவாக முடிச்சிட்டோன்னு அர்த்தம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.